நேத்து கோயிலுக்கு வந்தியாடா? அது என்ன கேக்குறானா? வரலையடா. நேத்து கோயிலுக்கு வந்தவனா நன்மை வாங்கினாடா. நம்மள மாதிரி சின்ன பசங்க யாருமே வாங்கலடா. நமக்கு எப்படா தருவாங்க? நம்ம தான் நான் புதுமே வாங்கலையே. அது எனக்கு தெரியாதாடா. அவங்கெல்லாம் நன்மை வாங்கினதை பார்த்து எனக்கும் ஆசையா இருக்கு. நன்மை எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்தே அவனு எனக்கு. நம்ம புதுநன்மை எடுத்தா நமக்கு தரப்போறாங்க. இல்லடா, எங்க அப்பா 3 வருஷம் கழிச்சுதான் புதுநன்மை எடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. ஏ, அப்புறம் 3 வருஷம் கழிச்சு என்ன சாப்பிட்டுக்கா? 3 வருஷம் தான் என்னால வெயிட் பண்ண முடியாது. எனக்கு நன்மை எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்தே ஆகணும். இல்லை, எனக்கும் ஆசையாதான்டா இருக்கு. ஆனா எப்படா நம்ம சாப்பிட்றது? அதான்டா நான் யோசிச்சுட்டு இருக்கேன். எனக்கும் ஒரு ஐடியாவும் மாட்டவே மாட்டேங்குதுரா. ஏ வாழ, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கா சொல்றேன்டா. சாது நன்மைலாம் கொடுத்து முடிச்சுட்டு மீதி நன்மை நற்கண்ணை கொடுத்தாண்டா வைப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை மதியம் நம்ம 3 பேரும் உள்ள போய் நற்கண்ணையை திறந்து நன்மையை சாப்பிட்டுட்டு யாருக்கும் தெரியாம வந்துடும்டா. இதுவும் நல்ல ஐடியா தானே இருக்கு. ஏ பயமா ஆளுங்க சாமி. நீ அவங்க இருக்கா பயந்தவங்க. நம்ம 2 பேரும் உள்ள போறோம், திறக்குறோம், தூக்குறோம், சாப்பிட்றோம். குழந்தைகளே, குழந்தைகளே, நீங்க பண்றது ரொம்ப தவறான செயல். இது வந்து சாதாரண உணவு பண்ணுறது, இது வந்து கடவுளுடைய கூடாது. இதை அடையறதுக்கு நீங்க மனதளவு தூய்மைப்படுத்திக்கணும். இதுக்காக தான் நாங்கள் குதிரை மூப்பு எடுத்து உங்களை தயார்படுத்தணும். வந்து குழந்தைகளை என்ன பார்க்கணும்னு உங்களை தான் அழைக்கிறாங்க. உங்களோட தவறுகளை மன்னிக்கப்படுது. நீங்கள் கோடைக்கால குதிரை வகுப்பில் சேர்ந்து உங்களை நீங்களே நற்கனை வாங்க தயார்படுத்திக்கலாம். உங்களுடைய தவறுகள் மன்னிக்கப்படுது. பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு கிறிஸ்தவம் திருவருட்சானங்கள் குறித்த முக்கியத்துவத்தையும் தங்கள் குழந்தைகள் பக்தியிலும் விசுவாசத்திலும் சிறப்பாக விளங்கவும் தாய் திருச்சபையோடு கைகோர்க்க வேண்டும். நமது திருச்சபையானது குழந்தைகளை சிறப்பான மனிதர்களாக மாற்றவும் ஜப வழிபாடுகள், மறைக்கல்வி வகுப்புகள், இறை போதனைகள் போன்ற பல்வேறு செயல்களில் ஈடுபடுகின்றது. அதை பெற்றோர்கள் பயன்படுத்தி கொள்ளுமாறு இந்த குறும்படம் வழியாக கேட்டுக்கொள்கிறோம்.